கேள்வி எண் 1. இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருந்தவன் யார்? ஆப்ஷன் ஏ யோவான், ஆப்ஷன் பி சிமியோன், ஆப்ஷன் சி காய்பா, ஆப்ஷன் டி சகரியா. சரியான விடை ஆப்ஷன் பி சிமியோன். ஆதார வசனம்: சிமியோன் என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் எருசலேமில் இருந்தான். அவன் நீதியும் தேவ பக்தியும் உள்ளவனாயும் இஸ்ரவேலின் ஆறுதல் வர காத்திருக்கிறவனாயும் இருந்தான். லூக்கா 2:25. கேள்வி எண் 2. யார் தேசாதிபதியாய் இருந்தபோது முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று? ஆப்ஷன் ஏ சிரேனியு, ஆப்ஷன் பி பிலிப்பு, ஆப்ஷன் சி லிசானியா, ஆப்ஷன் டி ஏரோது. சரியான விடை ஆப்ஷன் ஏ சிரேனியு. இதற்கான ஆதார வசனம்: சீரியா நாட்டிலே சிரேனியு என்பவன் தேசாதிபதியாய் இருந்தபோது இந்த முதலாம் குடிமதிப்பு உண்டாயிற்று. லூக்கா 2:2. கேள்வி எண் 3. மரியாளிடம் பேசின தூதன் யார்? ஆப்ஷன் ஏ மிகாவேல், ஆப்ஷன் பி லூசிபர், ஆப்ஷன் சி கேப்ரியேல், ஆப்ஷன் டி அனைவரும். சரியான விடை ஆப்ஷன் சி காப்ரியேல். இதற்கான ஆதார வசனம்: 6 காப்ரியேல் என்னும் தூதன் தாவீதின் வம்சத்தானாகிய யோசேப்பு என்கிற நாமமுள்ள புருஷனுக்கு நியமிக்கப்பட்டிருந்த ஒரு கன்னிகையினிடத்திற்கு தேவனாலே அனுப்பப்பட்டான். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். லூக்கா 2:27. கேள்வி எண் 4. இயேசு பிறந்த பொழுது சாஸ்திரிகள் எங்கிருந்து வந்தனர்? ஆப்ஷன் ஏ வடக்கு, ஆப்ஷன் பி தெற்கு, ஆப்ஷன் சி மேற்கு, ஆப்ஷன் டி கிழக்கு. சரியான விடை ஆப்ஷன் டி கிழக்கு. இதற்கான ஆதார வசனம்: ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து. மத்தேயு 2:1. கேள்வி எண் 5. ஏரோது ராஜாவின் குமாரன் பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ அர்கலாயு, ஆப்ஷன் பி பிலிப்பு, ஆப்ஷன் சி லிசானியா, ஆப்ஷன் டி பிலாத்து. சரியான விடை ஆப்ஷன் ஏ அர்கலாயு. இதற்கான ஆதார வசனம்: அர்கலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து. மத்தேயு 2:22 முன்பாகம். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ மூலம் வேதாகம வினாவிடைகளை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.